தனியார் கல்லூரியில் பல் மருத்துவம் பயில வாய்ப்பு உடைத்தும் பணம் கட்ட முடியாமல் நேர்காணலில் இருந்து திரும்பிய அரசு பள்ளி மாணவி அடுத்த நாள் தமிழக அரசின் உத்தரவால் வாய்ப்பை இழந்து மனவேதனையடைந்த மாணவி. அதை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள சின்ன காக்காவேரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜோதி கிருஷ்ணன் பாப்பாத்தி தம்பதியினர். கூலி தொழில் செய்து வரும் இவர்களுக்கு பாலிடெக்னிக் படித்து வரும் கோமதி, அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வு எழுதிய மாணவி திவ்யா, நீலமேகன் என்ற அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மகன் உள்ளனர். இந்நிலையில் 2வது மகள் திவ்யா அரசு பள்ளியில் +2 பயின்று நீட் தேர்வு எழுதி 130 மதிப்பெண் பெற்றிருந்தார். இதனையடுத்து அவர் பல் மருத்துவம் பயில விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர் கடந்த நவம்பர் 20 சென்னையில் நடைபெற்ற கலந்தாய்வில் பங்கேற்றார். ஆனால் மாணவிக்கு சுயநிதி கல்லூரியில் இடம் கிடைத்த நிலையில் ஆண்டுக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவாகும் என்பதால் அவ்வளவு பணம் செலுத்த வசதி இல்லாத காரணத்தால் நேர்காணலில் பங்கேற்றும் வறுமை காரணமாக முன்வைப்பு தொகை 25,000 கூட செலுத்தாமல் ஊர் திரும்பினார். இந்நிலையில் மாணவி நேர்காணல் சென்று திரும்பிய அடுத்த நாள் நவம்பர் 21 அரசு பள்ளியில் படித்து மருத்துவ படிப்பிற்கு இடம் கிடைத்த மாணவர்களின் கல்வி செலவினை அரசே ஏற்கும் என தமிழக அரசு அறிவித்தது. முதலமைச்சரின் இந்த அறிவிப்பால் அரசு பள்ளியில் பயின்று மருத்துவம் பயில இடம் கிடைத்த மாணவ மாணவியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் சுயநிதி கல்லூரியில் சேர்வதற்கு இடம் கிடைத்தும் வறுமை இடம் தராததால் பணம் செலுத்தாமல் ஊர் திரும்பிய ராசிபுரம் மாணவி திவ்யா அரசு பள்ளியில் பயின்று மருத்துவம் பயில இடம் கிடைத்த மாணவர்கள் கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் ஏதும் செலுத்த தேவையில்லை என்ற அரசின் உத்தரவு வெளியான நிலையில் தனக்கான வாய்ப்பை இழந்ததை எண்ணி மனம் வெதும்பியுள்ளார். தனக்கு அரசு மேலும் 2ஆம் கட்ட நேர்காணலில் பங்கேற்று கல்லூரியை தேர்வு செய்யும் வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என்று மாணவியும் அவரது பெற்றோரும் அரசை வலியுறுத்தி வருகின்றனா்.